நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணையாட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு பாருங்கள். அவர் வந்து தன்னோட நடைமுறை பிரச்சனையை சரவணையாட்ட ஒருத்தர் சொல்கிறார். அதாவது எனக்கு வந்து மனத்தெளிவை பற்றி ஐயாவோட புஸ்தகம் வழியாக நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கூட நடைமுறை வாழ்க்கையில் அந்த குழந்தைங்க, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு மற்றவங்கள்ட்ட இணைஞ்சு செயல்படுறப்ப எனக்கே தெரியாமல் சில நேரத்தில் அவங்க மனசு வருந்துற மாதிரி பேசிவிடுறேன். அப்புறமா இப்படி பேசுறது தவறுன்னு கூட புரியுது. சில நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களின் நன்மைக்காகவும் அக்கறைக்காகவும் நான் செயல்படுத்த கூட அவங்களால புரிஞ்சிக்க கூட முடிய மாட்டேங்குது. குடும்ப உறுப்பினர்களை எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ இந்த அகத்தெளிவை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசோட இயலாமையை நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளோட கவனத்துக்கு வராத எல்லாம் ஆகும்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம கவனத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அதை நம்மளாக எடுத்து சிந்திக்கிறதும் செயல்படுத்துகிறதும் புறம்னு சொல்கிறோம். இதை செயல்படுத்துறதுக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு குடும்ப அமைப்பிலோட உறுப்பினராக இருக்கோம். அம்மாவாவா, அப்பாவா, அண்ணன், தம்பி, தங்க, அக்கான்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரோடும் இணைஞ்சு செயல்பட வேண்டியிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. அவங்களோட இயல்போடு அவங்கள அப்படியே ஏற்றிக்கிட்டு நம்ம செயல்படுறப்ப தான் இந்த புற வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் கூட அமைச்சிக்க முடியுது. உதாரணமாக இந்த ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய குடும்ப உறுப்பினரோட இந்த ஆன்மீக கருத்து, உடல் நலன் பற்றிய கருத்து, மற்றவங்களை பற்றிய பொதுவான கருத்துன்னு எல்லாத்த பற்றியும் பேசுகிறது வழக்கம். குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை பேசுவாங்க. நானும் அவங்களும் பேசி பேசி என்னோடய கருத்து தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்த போய் அவங்க அவங்களோட கருத்து தான் சொல்கிறதுனு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்த போது வாக்குவாதத்தோட உச்சத்துக்கே போய் இனி பேசுகிறதுனால எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்குவோம். இந்த நிலைமையில தான் நான் ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய கருத்துக்களை அவங்க அப்படியே ஏற்றுக்கணும்னு கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அவங்கவுங்க இயல்புப்படி தான் இருப்பாங்க. அவங்க நினச்சபடி நானும் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வாழ்க்கையில் யாரும் யாரையும் மாற்ற முடியாதுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக எல்லோரையும் அவங்கவுங்க இயல்போட ஏற்றுக்கிறப்ப பெரும்பாலும் பிரச்சனை ஒன்றும் நமக்கு வரதில்லை. கொஞ்ச நாளில் நானாகவே என் கருத்தை எடுத்து வலியுறுத்தி பேசுகிறத விட்டுப்பிட்டேன். நான் பேச வேண்டாம்னு நினச்சி பேசாமல் இருக்கிறதில்ல. விவாதிக்கிறதுனால எந்த முன்னேற்றமும் கிடையாதுங்கிறதுனால தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்துட்டு வந்துட்டேன். நாட்கள் போக போக மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்குள்ளாட தங்களை கருத்துக்களை பேசி வாகத்தோட உச்சத்துக்கே போய் வேறு வழி தெரியாமல் முடிச்சுக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அமைதியாக அவங்க வாதத்தை கேட்கறதோடு சரி, நானாக எதுவும் பேசுறது கிடையாது. இப்போல்லாம் நானாக எதனாச்சும் ஒரு நல்ல கருத்தை பேசுகிறப்ப எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறமா மற்றவங்க பேசுகிறப்ப நம்ம காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். எந்த கருத்தும் கூட நம்ம கூற தேவையில்லை. அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அமைதியாக கேட்டாலே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மன எழுச்சி வந்து அப்படியே குறைஞ்சிருது. அதுக்கப்புறமா தேவைன்னா அவங்களுக்கு எதனாச்சும் சில நல்ல கருத்துக்களை சொல்லலாம். அதை கூட அவங்க அப்படியே ஏற்று செயல்படுத்தணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சில நாட்களில் அவங்களும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளுக்கும் நம்மளை வந்து கலந்து ஆலோசித்து அவங்க ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். இப்போ உதாரணத்தை பாருங்கள், என்னோடய பையன் வந்து டிவி அதிகமாக பார்க்குறதும் டிவிக்கு அருகில் போய் பார்க்குறதும் வழக்கமாக இருந்தது. அவனோட கண் கெட்டு போயக்கூடாதுங்கிறதுல உண்மையிலே நான் கொண்ட அக்கறைனால அவங்ககிட்ட உள்ள அன்புனாலையும் டிவி பார்க்காதா டிவி பார்க்காதேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஒன்றும் கேட்காதா தெரியல. அப்புறம் கண்டிச்சு கூட பார்த்தேன். அதனால் நான் வீட்டில் இருக்கிறப்ப அவன் டிவி பார்க்கறது கிடையாது. நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் டிவி பார்க்குறதும் நண்பர்களோட வீட்டுக்கு செஞ்சுட்டு பார்க்குறதுமா போயிட்டுருக்குது. ஒரு நாள் வந்து இன்றைக்கி டிவியில் எனக்கு பிடிச்ச படம் இருக்குது, அப்பா வெளியில் போயிட்டா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் பொறுமையாக சிந்திச்சு பார்த்தேன். எனக்கும் என்னோடய பையனுக்கும் நெருக்கம் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறத நல்லா உணர்ந்துட்டேன். அவன் என்னை தேடுறதும் எதிர்பார்க்குறதும் கிடையாது. மேலும் அவன் வந்து என்னோடய மகிழ்ச்சியாக எதையும் பேசுகிறதும் பகிர்ந்துக்கிறதும் கூட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு எதனாச்சும் தீர்வை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவனை வந்து அன்னைக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சிடி கடையில் போய் அவனுக்கு பிடிச்ச ஆங்கில படம் ஒன்று எடுக்குன்னு சொல்லி சொன்னேன். அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்மளோட அப்பா தானு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்க்குறான். திரும்ப அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நானும் அவனும் மட்டும் அந்த ஆங்கில படத்தை டோட்டலாக பார்த்தோம். எனக்கு ஒன்றும் அந்த படத்தில் பெருசாக ஆர்வம் இல்லைன்னா கூட என் மகனோட விருப்பத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இது உண்மைதானா உண்மைதானு என்னை பார்த்துக்கிட்டு இருந்து நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சகஜமாக பகிர்ந்துக்கிற பழக்கம் வந்துருச்சு. என்னோடய அருகாமை வந்து அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு.
இப்போ நானும் அவனுக்காக இறங்கி வந்து அவனுக்கு பிடிச்ச சில விஷயங்களை கையில் எடுத்துட்டேன். இப்போல்லாம் டிவியை வந்து அருகிலேருந்து பார்க்காத கண்ணு கட்டு போயிருன்னு நான் சொல்கிறப்ப அவனு கேட்டுக்கிறான். மேலும் ஒரு சமயம் ஒரு கேள்வி கேட்டான், எனக்கே தெரியாமல் டிவி பார்க்கறதுல ஆர்வமாகி டிவி பக்கத்தில் போயிடுறேன்னப்பா, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி கேட்டான். நான் பொறுமையாக அதை கேட்டுட்டு பதில் சொன்னேன், இல்லை உனக்கு தெரியாமல் டிவிக்கு அருகில் பார்க்கறது தவறு கிடையாது, டிவிக்கு அருகில் இருந்து நீ தான் பார்க்குறேன்னு எப்போ நீ உனக்கு தெரியுதோ அப்போ நீ கொஞ்சம் தூரமாக போய் அமர்ந்து பார்த்துட்டா போதும்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் வந்துட்டு இதில், இப்போ நல்லா பள்ளியில் பாடத்தை படித்தனாலையும் எக்ஸாமுக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்தும் பதட்டத்தின் காரணமாக நல்லா பதில் எழுத முடியலையே, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி ஒரு தடவை கேட்டான். எக்ஸாம் சமயத்தில் பதட்டம் வர்றது எல்லாத்துக்கும் இயல்பு தான்ப்பா, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. முதல்ல உனக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுது, சுமாராக இருந்த கேள்விக்கு அதுக்கப்புறமா எழுது, அப்படிதான் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ பதட்டம் இல்லாமல் எக்ஸாமை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிட்டான். இதில் இந்த அகத்தெளிவுங்கிறது நம்மளோட அகம் சார்ந்தது. புறத்தில் எல்லோரையும் அவங்கவுங்க இயல்போடு ஏற்றுக்கிட்டு அகத்தெளிவு பெற்ற நம்ம தான் சிறப்பாக நல்ல முறையில் செயல்படணும். அது நம்மளோட அடிப்படை கடமையாக கூட இருக்குது. அகத்தெளிவில் வெற்றி பெற்ற நம்ம கூட சமயத்தில் புறத்தில் செயல்படுறப்ப நிதானமின்மையினால் சில தப்பை செஞ்சு போடுறோம். இது எப்படி இருக்குன்னா, புலிகிட்டை ஜெயிச்சுட்டு பூனைகிட்ட போய் தோத்துடுற மாதிரி ஆயிடுது. இந்த புலிகிட்ட ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதாவது இந்த அகவடியலையே தான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பூனைகிட்ட தோக்கிறதுங்கிறது இந்த மற்றவங்களோட இயல்பை ஏற்றுக்காமல் போராடி தோற்று போகிறது தான் நம்ம இந்த சொல்கிறோம். அதனால் மற்றவங்களை அங்கீகரித்தும் அனுசரித்தும் ஏற்றுக்கிட்டு நம்ம செயல்படுறது மூலமாக நம்ம நினைக்கிறத வந்து மற்றவங்களோட முரண்படாமல் கூட செயல்படுறதுக்கு முடியும். நன்றி, வணக்கம்.